Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now. நல்ல பசிவால ரொம்ப நேரம் உட்கார்றது விட கொடுமை எதுவும் கிடையாது. அது சிறப்பு விளம்பரங்களாக நானும் ராஜாண்ணாவும் அடிக்கடி மாட்டிக்கிறோம். கடைசியில தான் பேசக்கூடுவாங்க. அதில் நல்ல வேலை ராஜாண்ணன் தப்பிச்சிட்டாரு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பிட்டு போட்டு வந்து அவர் வர்ற இடத்துல ஒன்னா அவர் போடுவார்களோ நான் போடுவேன். ஆமா, அம்பு நாடு ஒன்பது குப்பம் ரொம்ப வித்தியாசமான டைட்டிலா இருக்கேன்னு நான் நேத்து இருந்து யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதனுடைய பொருள் வந்து இந்த படத்தின் காட்சிகளை பார்த்த உடனேயே வந்து நான் ரொம்ப வியந்து போனேன். எவ்வளவு அழகியல் உணர்வோட ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களிருந்து இந்த திரைப்படத்தில் பங்கேற்று நடித்திருக்கின்ற கலைஞர்கள் அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்கிறேன். இது போக போக ஒரு அரசியல் மேடம் மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு சினிமா இயக்குனர் சங்கம் வந்தது ஒரு கலை குடும்பம், எங்களுக்குள்ள ஜாதியே கிடையாது. ஜாதி வெறுப்பும் கிடையாது, ஜாதி எதிர்ப்பும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நான் இங்கே வரும்போது என் ஜாதியை பார்த்து யாரும் என்ன பாராட்டல, என் ஜாதியை பார்த்து யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா திருப்பி திருப்பி இந்த ஜாதி பிரச்சனை நம் உணர்வுகளுக்கு மதிப்படிக்கூடியவன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஆன்டி அப்பரத்தைட் மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட் ஆப்பிரிக்காவில் வந்தது. அந்த ஆன்டி அப்பரத்தைட் மூமெண்ட்ல ஒரு கவிஞன் எழுதுறான், ஆங்கில கவிதை. நீ உனது பூட்ஸ் கால்களால் என்னை எவ்வளவு உதைத்தாயோ அதையெல்லாம் நான் உனக்கு மன்னித்து விடுகிறேன். ஒரு முறை உன் கைகளால் என்னை குத்து, என் முகத்தில் குத்து. நான் உன் பரிசத்தை உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதை விட ஒருத்தன் தெளிவா தீண்டாமையை சொல்ல முடியாது. அந்த ஜெயில இருந்து எழுதுறான் ஒருத்தன் கவிதை. என்னை பொறுத்தவரையிலும் இந்த படத்தை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். என்ன ஒரு நல்ல படமா இருக்கு. ஒரு தயாரிப்பாளர் எனது அன்பு சகோதரர் அண்ணன் திருமாவளவனுடைய கட்சியிலிருந்து ஒரு படத்தை தயாரிக்கும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரலாம். அது எந்த மாதிரியான படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு இந்த மாதிரியான ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான எண்ணம் வந்ததுக்கு நான் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். நிறைய படித்தவர் அவர் வந்து பணம் சம்பாதிக்கணும்னா எந்த மாதிரி வேணாலும் ஒரு நாலு டான்ஸை போட்டு குத்து பாட்டு போட்டு பண்ணிருப்பான். பட் உங்களுடைய உணர்வுகள் சரியே, இது விதை அல்ல. நிறைய இடத்துல விதைச்சிட்டீங்க. அதை அழகான செடிகளாக மரங்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது, நமக்கு மட்டுமே. வருகிற இயக்குநர்கள் எல்லாம் இந்த மாதிரி விதையை விதைத்து விட்டு வியாபாரத்தை நோக்கி போய்விடுகிறார்கள் என்பதுதான் இங்கே நடக்கிற ஒரு கூத்து. அப்படின்னப்பா எல்லாரும் சொல்றாங்க சினிமா வந்து சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம். உண்மைதான். சமுதாயத்தை மாற்றுறதுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு இருக்கிற காசலை விட்டு குடும்பத்தோட தெருவுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க காப்பாத்துறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இந்த மேடையில் இருக்கிறவர்கள் முன் வருவீர்களா நான் கேட்கிறேன். முடியுமா? முடியாதுதான். இருந்தாலும் இந்த மாதிரி படம் எடுக்காம இருக்கவும் முடியாதுதான். முயற்சிகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த படத்தில் அவர் நடிச்சிருந்தார் குணசேகர்னா அவங்க பேரு அண்ணன் மாணிக்கம். சூப்பரா நடிச்சிருந்தார். அதாவது ஒரு இயல்பான, அது ஒரு மிகப்பெரிய நாடக நடிகர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் மிக அற்புதமாக இருந்தது, மிக அற்புதமாக. நிச்சயமாக ஒரு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெறும் அளவிற்கு அவர்களுடைய உணர்வு பரிபாலனை
அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. நான் முதன்மையாக நான் உங்களை வாழ்த்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அடுத்து ஒரு மனைவியாக நினைத்து வந்த பிரசவ வேதனையின் போது யாரவங்க நீங்க மிக அற்புதமாக நினைச்சிருந்தாங்க. இன்றைக்கு நடிகர்கள் ஹீரோ ஹீரோயின் என்று இப்படித்தான் இருக்கின்ற இலக்கணத்தை உடைத்ததே இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்புறம் பெரியாரிலிருந்து ராஜாஜியிலிருந்து எல்லாரை பத்தியும் பேசுனீங்க. நம்ம இயக்குனரும் ராஜாஜி தான். ஸோ பெரியார் கருத்துக்கு ஆமோதித்து பெரியார் மாடிகளிலே கூட இருந்த ராஜாஜின்னு தோழர் குறிப்பிட்டார் அண்ணன். நான் இன்னைக்கு வந்து யூடியூபு இந்த மொபைல்ல எங்க திருப்பினாலும் என்ன அவர் பேசிட்டு இருப்பாரு, நான் தம்பி பேசிட்டு இருப்பாங்க. நான் முழுமையா கேட்பேன். யாரும் தப்பா பேசல, எல்லாரும் உணர்வுகள் சரியா தான் இருக்கு. மாற வேண்டியது யார், மாற்ற வேண்டியது யார், மாற்ற வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்கிறீர்கள், மாற வேண்டிய விஷயங்களுக்கு மாறுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். வன்முறை இதற்கு நம்ம வந்து இதுக்கு ஒரு விடை, வன்முறையால் நம் விடை கண்டுபிடித்து விட முடியாது. இன்னைக்கு ஜாதிய வேற்றுப்பாடுகள் வேற்றுமைகள் சார், அதனாலதான் சார் இன்னைக்கு ஜெருசலேம் என்ற இதுல என்னது உக்ரைன்ல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இன்னைக்கு ஜாதிய பிரச்சனை தான் சார். அது அது சொன்னீங்களா, அது அன்பு நாடா வச்சு இஸ்ரேல் ஒரு அன்பு நாடு, அது ஒரு அன்பு நாடு. சோ உலகமே இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலுமே பெரியார் விதைத்த விதை இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட மிக குறைந்த அளவிலேயே இந்த வேற்றுமைகள் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்க அப்படியே மெட்ராஸ்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் உள்ள போங்க, ஆந்திரா வந்துடும். ஜாதிய குறியீடு இல்லாமல் ஒரு பேரை சொல்ல முடியுமா நீங்க? ராவம்மா, நாயுடும்பா, ரெட்டியும்பா, அதுல கண்ணா ரெட்டியம்பா, அந்த ரெட்டியம்பா, பலிஜாம்பா இருக்கா இல்லையா? அதை மாற்ற முடியுமா? மாற்ற வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லை அன்பு சகோதரர்களே. நீங்க கிழக்கு வாசலை பற்றி குறிப்பிட்டீர்கள். என்ன ஒருத்தர் வந்து கேட்டாரு, உனதுல ஒரு பெரிய காரசாரமா, நான் எப்பவுமே வம்பு வழக்குக்கு போக மாட்டேன். ஆனா சில சமயத்துல பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. சில ஊடக நண்பர்கள் ஒருவரிடம் கேள்வி கேட்கும் போது அவரை பற்றி முழுவதும் அறிந்திருக்க வேண்டும். ஊடகவியல் என்பதே ஒருவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்திருக்கிறார், அவரிடம் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கேள்வி கேட்க வேண்டும். நீ சின்ன பண்றது படம் எடுத்திருந்தாங்களா, இதுக்கு பதில் சொல்லணும்னா நான் சொன்னேன். நான் இப்போதும் சொல்கிறேன், சின்ன கவுண்டர்னு படம் எடுத்தேன், சின்ன கவுண்டர் உயர்ந்தவன் படம் எடுத்தனா, அடுத்தவன் தாழ்ந்தவன் அதுல படம் எடுத்தனா, சின்ன கவுண்டருக்கு வேற ஒருத்தன் வில்லன் எடுத்தனா, சின்ன கவுண்டருக்கு சப்பர் கவுண்டர் வில்லன் எடுத்தேன். அது ஒரு வாழ்வியல் சினிமா, வாழ்வியலை வாழ்வியலாக பாருங்க. நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஊரு, ஒரு அன்பு நாடுன்னு ஒரு அந்த அருமையான நாவல் குறுநாவலை படமாக்கியிருக்க அந்த எழுத்தாளருக்கு எனது வாழ்த்துகள். அவர் எழுதின டைட்டில் இருந்தானா ஊரார், அது அதுவும் நல்லா இருக்கு. ஊரார் வரைந்த ஓவியமா, அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஊரு. அந்த மாதிரி சின்ன கவுண்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அந்த ஜாதிய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரவே இல்லை. ஒரு ஜாதிக்கு அந்த ஜாதிக்காரும் இல்லை. நான் இன்னும் நான் வாழ்ந்த ஊர்ல எனக்கு கண் முன்னால் நடந்த வாழ்வியல் விஷயத்த எடுத்தேன். அதற்கு முன்னாலேயே நான் கிழக்கு வாசல் எடுத்தேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாராட்டியது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. எனக்கு அவரின் மிகச்சிறந்த நண்பர், அவர் எப்போது பார்த்தாலும் என்னிடம் சிறப்பாக பேசுவார், ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்குவோம். இந்த கிழக்கு வாசல் கதைய
என்னை கேள்வி கேட்கறவங்க யாருமே பார்க்கல. அப்படின்னா இதுல என்ன பிரச்சனை? ஒரு சில இந்த யூடியூப் சேனல்களில் என்னை வசை மாறி பொழிகிறார். நான் அதை நேசித்தேன். இது சில பேர் படித்து, அதாவது தாழ்த்தப்பட்ட குடியினர், மேற்குடியினர் அப்படின்னு பிரித்து வச்சவங்க, மேற்குடியினரை மட்டுமே திருந்த வேண்டும்னு சொல்கிறோம். ஆனால் திருந்துற மாதிரி நடிப்பான், திருந்தாமையும் இருப்பான். அப்படி இருக்கும்போது நான் அதான் சொல்றேன், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இலக்கு வாசல்ல என்றது ஒரு முறை அவங்க பார்த்திருந்தாங்கன்னா, அது உள்வாங்கியிருந்தாங்கன்னா என்னை பத்தியே சிங்க, நான் வந்து இந்த ஜாதிய இது பிரிவினையை ஒழிக்கிறதுக்காக நிச்சயமா படம் எடுக்கல உண்மையில இருக்கு. ஏன்னா அது என்ன ஒருவனால் முடியாது, பெரியாரால் முடியல. உங்க மாதிரி இயக்கத்தை போராடிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் போராடுறதுக்காகவும் வாழ முடியாது. என்னை சார்ந்து ஒரு சமுதாயம் இருக்கு. சமுதாயம்னா என்னுடைய குடும்பம், அதை சுத்தி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் குடும்பத்திலேயே பல கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன ஜாதிகளுக்கு நான் கேட்டது கிடையாது, அவங்களும் என்னை கேட்டது கிடையாது. இந்த சினிமா என்பது அவ்வளவு அற்புதமான உலகம். இது ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டருக்குள்ள எத்தனை ஜாதிக்காரங்க இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஒரே ஜாதி தான், சினிமாவை ரசிக்கிற ஜாதி. நம்மளுக்குள்ள ஒரு போராட்டத்தை விதைக்காமல் நம் குழந்தைகளை பரப்புங்கள். அதில் வந்து எந்த விதத்திலும் எல்லாருக்கும் ஒரு அடையாளம் வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் ஜெயிக்கணும் என்றுதான் என்னுடைய விருப்பம், ஆசை, ஆவல். அதற்காக வெறுப்பு விதையை விதைத்து விட்டு நீங்கள் வந்து நல்ல அறுவடையை செய்ய முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. கிழக்கு வாசல் படத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் ஹீரோ. அவன் ஜெயிக்கிற மாதிரி தான் படம் இருக்கு, அதுக்குதான் கிழக்கு வாசல்னு பேர் வச்சு. அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து ஹீரோ கிட்ட அந்த மேல்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து கடைசியில், ஐயா உன்னுடைய பெரிய மனசு தெரியாம நான் ஏதோ பேசிட்டேன், மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியான்னு கேட்டான். அதை யாராச்சும் உணர்ந்தீங்களா? இனிமேல் அதான் சினிமாவில் நான் ஜாதியை பேச வரல சார். சினிமா என்பதே அனைத்து ஜாதிகளையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள யாருமே ஜாதி விதையை விதைக்காதீர்கள். ஒரு தம்பி கூட சொன்னார், ஒரு 4-5 இயக்குநர்கள் பெயரை குறிப்பிட்டு சொன்னார். நான் இப்பவும் சொல்றேன், அன்னைக்கிலின்னு ஒரு படம் எடுத்தார் ஒரு டைரக்டர், பேர் தெரியுமா உங்களுக்குள்ள ஆராய்ச்சிக்கு? தேவராஜ் மோகன். அவங்க என்ன ஜாதின்னு தெரியுமா? அந்த அன்னைக்கில் எந்த சமுதாயம் தெரியுமா? கீழ்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிற ஒரு ஆசிரியர். எப்ப வந்த சினிமா? நீங்க இப்ப வந்து எடுத்துக்கிட்டு நாங்க சமுதாயத்தை மாத்திரம், நாங்க எல்லாம் அப்பவே எடுத்துப்போம். சமுதாயத்தை மாற்றுவதற்கு என்ன, அதான் சொல்றேன் நான், இப்பவும் சொல்றேன், லெனினுக்கு ஸ்டாலினுக்கு ஒரே சண்டை. ஸ்டாலின் சொல்றாரு, நான் சொல்றேன் அந்த ஸ்டாலின், நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் இல்ல, உடனே நம்ம புரட்சி ஆரம்பிக்கணும், லெனின் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்றார். இல்ல இல்ல, இந்த சார் மன்னர்களுடைய கொடுமை தாங்க முடியாது, எத்தனை பேர் செத்து இருக்கானு சுட்டு கொள்றானுங்க, உடனே நம்ம புரட்சி ஆரம்பிச்சு. சொல்றே, அவன் பாதி பேத்துக்கு சோறு கொடுக்குறான், பாதி பேத்த பட்டினியில் போடுறான், அவன் சாப்பாடு கொடுக்குற பாதி பேர்த்துல அட்லீஸ்ட் 70% சாப்பாடு இல்லாமல் இருந்தால்தான் அவனுக்கு புரட்சி நடத்தணுன்ற எண்ணம் வரும். புரட்சி வருவதற்கு என்று சூழ்நிலை உருவாகிற வரையிலும் புரட்சியை நாம் ஆரம்பிக்கக்கூடாது என்று சொன்னவர் தான் லெனின். இது நான் இதுக்காக சொல்ற உண்மையை சொல்றேன். கார்ல் மார்க்ஸ் கூட அப்படித்தான், டாஸ் கேபிட்டல் எழுதும் போது ஒரு அற்புதமான விஷயம் நான் சொல்றேன், புரட்சிக்கும் பந்தத்திற்கும் பாசத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாரும் பட்டினியாக இருந்தால் தான் சார் நம்ம ஒரே குரலில் போராட முடியும். ஒரு 4 பேர்த்துக்கு ஓகே ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்கன்னா நீ மீதி 4 பேர் அமைஞ்சிருவாங்க, அதை நீர்த்து போயிடும். அந்த இயக்கம், அந்த போராட்டம் நீர்த்து விடும்.
கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வந்து அவருடைய எழுத்து பாஸ் கேபிட்டல் சொல்லிட்டு உலக இந்த ஏகாதிபத்திய கொள்கைகளை எழுதுறாரு. அந்த புஸ்தகம் பாஸ் கேபிட்டல் புக் எழுதும்போது எழுதிக்கிட்டே இருக்காரு. அவர் வேலையே எழுதுறது எப்படி ஏழைகள் பாட்டாளி வர்க்கம் வந்து போராடி கொண்டிருக்கிறது, எப்படி இந்த பூர்ஷ்வாக்கள் வந்து நம்ம எப்படி எதிர்க்க வேண்டும், அப்படி அப்படியெல்லாம் போராட்டத்தில் எழுதிக்கிட்டே இருக்கிறார். எழுதும்போது டெய்லி பக்கத்து ரூம்ல அவர் ஒய்ஃப் குழந்த கூட இருக்காங்க, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும் பிறந்த குழந்தை. அந்த அழுகுரல் கேட்டால் இவருக்கு ஒரு ரீரெக்கார்டிங் மாதிரி வறுமையின் கொடுமையை எழுதுவதற்கு ஒரு அழுகுரலை அவர் வந்து வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்ச ஒரு சவுண்ட் ட்ராக் அதை பார்த்துட்டு எழுதிட்டே இருந்திருக்கார். ஒரு நாள் இரவு ஆரம்பிச்சாரு, திடீர்னு அழுகுரல் நின்று விட்டது. ரொம்ப நேரமா நின்றுச்சு, ரொம்ப நேரமா அழுகுரலும் காரணம் ரொம்ப சத்தமும் காரணம் கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அவருக்கு எழுத முடியல, ஏன்னா அந்த ரீரெக்கார்டிங் இல்லை. புரியுது உங்களுக்கு, நான் ஒரு காமெடிக்காக சொல்றேன். பின்னாடி இருந்து அந்த ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குமே, குழந்தை எழுதுகிற சவுண்ட் எங்கன்னு போய் பார்த்தாரு. குழந்தை மார்க்சின் மனைவியாருடைய மார்பில் இருந்து அது வந்து இந்த மார்பகத்தை சப்பி கொண்டிருந்தது. இவர் பார்த்தாரு, மார்பகத்தில் பால் வருவதற்கு பதிலாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. கசிந்து கொண்டிருந்த ரத்தம் அதிகமாக கசிந்ததனால் அந்த அம்மையார் மயக்கம் அடைந்து காணப்படுகிறார். இந்த குழந்தைக்கு கொடுக்க பால் இல்லை, பால் தீர்ந்து ரத்தமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த அம்மாவுக்கு பால் சுரக்க வேண்டும் என்றால் சாப்பாடு போட வேண்டும், அதற்கு இந்த ஆள் கிட்ட காசு இல்லை என்றாக சிந்தித்து பாருங்கள். அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு வந்து காட்டினா டாக்டர் திட்டிக்கிறான், இனியா நீ சும்மா பாஸ் கேப்டன் புக்கெல்லாம் எழுதுற, நீ சமத்துவ கோட்பாடுகளை எழுதுறேன், நீ முதல்ல கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற தெரியணும், அவளை பட்னி இல்லாமல் காப்பாற்ற தெரியணும், பாதுகாக்க தெரியணும். அவள் பட்னி இல்லாமல் இருந்ததால் இன்னைக்கு இந்த குழந்தை வந்து ரத்தம் வந்திருக்காது, அவளுக்கு உடம்பு இந்த மாதிரியாக இருக்காது, அறிவு இருக்கா அப்படின்ன உண்மையை தான் இவருக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. அவர் எழுதுறார் அடுத்து, ஒரு கம்யூனிச சிந்தனையாளர், ஒரு கம்யூனிசவாதி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னை சார்ந்துள்ள குடும்பத்தினரை பசியின்மையை போக்க வேண்டியதுதான் முதல் கம்யூனிஸ்டின கடமை எப்படின்னு எழுதுறார். இதை நான் உணர்ந்தவன். புரியுதா உங்களுக்கு, நான் சென்னையில வந்து முத முதல்ல என் காலடி பதிந்ததே பாலன் இல்லத்துல தான். எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் என்னை வந்து அரவணைத்து திரு பாண்டியன் அவர்களிடம் தாப்பா கிட்ட சொல்லி, காமாணிக்கம் கிட்ட சொல்லி, அதுக்கப்புறங்கள்லாம் சேர்ந்து நான் திரைப்படக் கல்லூரியில் சேர வேண்டும் என்பதற்காக திரு வானமாமலை என் டி வானமாமலை அவர்கள் மூலமாக புரட்சி தலைவரை சந்தித்து ஒரு சினிமா காலேஜில் சேர்றதுக்கே இவ்வளவு புரட்சியை ஏற்படுத்தி வந்தவன். அதனால நம்ம படங்களை அது தனிமை தனியாக விமர்சிப்பதற்கு முன்பு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ள, என்னுடைய படங்களை பாருங்க நல்லா இல்லையா அண்ணன் சொன்ன மாதிரி காரை துப்புங்க. ஆனால் இந்த கெட்ட வார்த்தை பத்தி சொன்னீங்களப்பா, விஜய் மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி எல்லா பெரிய ஹீரோக்களும் பேசிக்கிறாங்க. அதான் சொல்றேன், நீங்க சின்ன பையனா இருக்கும்போது அந்த படத்தை பார்க்கல, அது கேட்கல உங்க காலுக்கு, நாங்க கேட்டிருக்கோம். அதான் சொல்றேன், யார் என்ன சொல்வாரு. ஆனா விஜய் அவர்களுக்கு நான் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. நீங்க அவரை ஒரு கதரை ஒரு கலைஞராக பாருங்க, அவர் சினிமா தான் எடுத்திருக்கார், இன்னும் அரசியல் கட்சி தொடங்கல. அவர் எதிர்த்து போராட வேண்டிய காலமோ சூழ்நிலையோ மற்ற யாருக்குமே இல்லை. கலைஞராக பாருங்கள், அவரே வந்து விவசாயிகளுடைய போராட்டத்தை துணை நின்று நடிக்கும் போது நீங்க எல்லாம் கைத்தட்டினீங்க இல்லையா. ஸோ இது ஏன் நடிப்புன்னு பார்க்க மாட்டேன்றீங்க. நடிகரை நடிகராகவே நீங்கள் பாராட்ட வேண்டும். விஜயின் திரைப்படத்திற்கு மற்ற திரைப்படங்களைப் போலவே சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும். நடிகர் விஜய் அவர்கள் இன்று நேற்று வந்தவர் அல்ல, அவரும் கஷ்டப்பட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த ஒரு நடிகர். அவரை நடிகராக மட்டுமே பாருங்கள், அவர் அரசியல் களத்தில் இறங்கின பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பேசி. நான் சினிமா காரன் என்பதால் சொல்கிறேன், திரைப்பட இயக்குனர் சங்கம்
நடிகர் விஜய் அவர்களை மற்றவர்களை போலவே பாவித்து சுதந்திரமாக இந்த படம் வெளிவர வேண்டும், அனைவராலும் பாராட்டப்படும் பட்சத்தில் அது இருக்கும் என்றால் அனைவரும் பாராட்ட வேண்டும், வசூல்கள் குவியும் என்றால் அனைவரும் வசூலை குவிக்க வேண்டும். இதுதானே இந்த காலத்தில் பெரும்பாலுமான நடிகர்கள் செய்கிறார்கள். வசூலுக்காக தான் படம் எடுக்கிறோம், அது ஒரு குறம். அப்படி இருக்கும்போது இது வசூல் ஆகுமா ஆகாதா? நம் மன குமுறலை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புத திரைக்காவியமாக எடுத்திருக்கும் இந்த பட தயாரிப்பு குழுவுக்கும் இயக்குநருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நிச்சயம் உங்களுக்கும் மிகப்பெரிய வசூல் வர வேண்டும். ஏன்னா அப்படி வந்தாதான் இந்த படம் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் சரியாக சேர்கிறது என்ற பொருள். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்திலே சொன்னா எந்த விஷயம் நல்லாவே சேரும் என்று கூறி இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவரையும் வாழ்த்துவதோடு இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அனைத்து ஊடக மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.